புரட்சி தலைவி அம்மா அவர்கள், மக்களால் நான், மக்களுக்காக நான். நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த இந்த இயக்கம் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் வாழும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறிய வரிகளுக்கு ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்த, ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு தர்மம் செய்து கொண்டிருக்கிறார் என்றார். அது தங்கமணி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். தாய் வழி வந்த தன்மங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சத்திய வார்த்தைகள் ஒன்றாக வேண்டும், உண்மையாக வேண்டும். நாளை நமதே, அதற்கு பிரிந்து சென்ற அத்தனை பேரும் தங்கமகன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே அணிவகுக்க வேண்டும். அந்த மன துணிவு வேண்டும், அந்த மன தைரியம் வேண்டும், அந்த தியாகம் வேண்டும். எங்களுக்கெல்லாம் இருக்கிறது, உங்களுக்கு ஏன் இல்லை? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைத்த ஆட்சி கலைந்துவிடக் கூடாது என்று தானே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு மேலாக 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார், துணை முதல்வராக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டார். இதற்கெல்லாம் மனசாட்சி இல்லையா என்றுதான் நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன். ஆகவே இனியாவது ஒரு தலைமையின் கீழ் இணையுங்கள், சுயநலத்தை கைவிடுங்கள். நமக்கு நம்மை விட நம்முடைய கழகம் தான் முக்கியம். கழகம் ஆட்சி அமைப்பது மிக மிக முக்கியம். தமிழர்களின் நலன் என்பது மிக 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 முக்கியம் என்கின்ற தாரக மந்திரத்தை தம்முடைய தலையிலே ஏற்றிக்கொண்டு வருங்காலத்திலே 2026 சட்டமன்றத்தில் அத்தனை தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஏனென்றால் திமுகவின் மீது இப்பொழுதே மக்களுக்கு எரிச்சல் வந்துவிட்டது. ஆட்சியை பிடிப்போம். தங்கமகன் ஐயா அவர்களை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைப்பது ஒன்றுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்காக நான் உள்பட எத்தகைய தியாகத்திற்கும் தயார்.